நெல்லை ஜவான்ஸின் ஆறாவது சமூக பணியின் மரம் நடும் விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சிஎஸ்டி கேன்டீன் மற்றும் முன்னாள் படை வீரர் அலுவலகத்தின் அருகில் வைத்து நெல்லை ஜவான்ஸின் ஆறாவது சமூக பணி மரம் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக லெப்டினன்ட் கர்னல் வெஸ்லி இ ஜான், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கோல்டன், பான் கேன்டீன், முன்னாள் படைவீரர் டைரக்டர் அலுவலகம் அசிஸ்டன்ட் முருகன் மற்றும் சிஎஸ்டி கேன்டீன் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேப்டன் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் இவ்விழாவில் நெல்லை ஜவான்ஸ் குழுவின் நெல்லை மாவட்டத்தைச் சார்ந்த முன்னாள் மற்றும் தற்போது பணியாற்றும் இராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இன்றைக்கு ஒரு அருமையான நாள். இன்று நம் மத்தியில் வந்து நெல்லை ஜவான்ஸ், இது முழுக்க முழுக்க ஆர்மிக்காரங்க, எக்ஸர்விஸ்மேன் அண்ட் சர்வீஸ்காரங்க இன்று இந்த கேன்டீன் முன்பாக வந்து இங்கே இருக்கிறதான வேஸ்ட்லேண்டுகளை உபயோகப்படுத்தத்தக்கதாக அநேக செடிகளை நட்டியிருக்கிறாங்க. இந்த செடிகள்லாம் வளர்ந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் செழிப்பான ஒரு பூமியாக மாறும். ஸோ இப்போ ஆர்வத்தோடு சேர்ந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேன்டீன் மூலமாக கேன்டீனுக்கு வர்ற ஒவ்வொரு எக்ஸர்விஸ்மேனுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. அதற்காக எல்லாரையும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்ட நெல்லை ஜவான்ஸ் குழுவினர் அனைவருக்கும் முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பாக எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் கனவு திட்டமான மரங்களை நடுவோம் என்ற நெல்லை ஜவான்ஸ்காரங்கள்லாம் இந்த சர்வீஸில் உள்ளவங்களும் முன்னாள் படைவில் கலந்து கொண்டு செய்வது வந்து ஒரு நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொண்டு மாதிரி. இதை வந்து இன்றைக்கு நமது முன்னாள் படைவீர் சென்டர் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள முன்னாள் படைவீர் சென்டர் கட்டடத்தின் வளாகத்தினுடைய எல்லா பகுதியிலையும் இவங்க மறந்துடுறாங்க. இது எங்கள் துறைக்கே மிகுந்த ஒரு நல்ல ஒரு திட்டமாகும். நான் எங்களால் செய்ய முடியாது, இந்த ஜவான்ஸ் போன் முன்னாள் படைவீரர்கள் செய்கிறார்கள். மேலும் இந்த முன்னாள் படைவீரர்கள் வந்து இது ஒரு சமூக சேவையாக செய்யும்போது இப்போது நிறைய டிஸ்ட்ரிக்டில் முன்னாள் படைவீரர்கள் இருக்கிறார்கள். முன்னாள் படை பற்றி ஒரு அவேர்னஸை மின்னிட்டு போய் வேலை பார்க்கணும் என்ற அவேர்னஸாக யாருக்குமே இருப்பதில்லை. இந்த மாதிரி ஒரு செய்யும்போது முன்னாள் படைவீரர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சேவை பண்ணுறாங்கன்னு சமூக சேவை அல்லாமல் முன்னாள் மற்ற இளைஞர்களுக்கு இராணுவத்தில் சேரணுங்கிற ஒரு ஆர்வம் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. இதை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் முதலில் அனைத்து மீடியாக்களுக்கும் எங்களுடைய நெல்லை ஜவான் குறிப்புடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். எங்கள் அழைப்பிலை ஏற்று வந்த அனைவருக்கும் எங்கள் நெல்லை ஜவான் மற்றும் எக்ஸர்விஸ்மேன் சர்வீஸ்மேன் அவனுக்கு எங்கள் முதல் நன்றியை தெரிவித்துட்டு, ஏன்னா நெல்லை ஜவானுடைய முக்கியமான ஒரு எய்ம் என்ன அப்படின்னா எங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இடங்கள்னாலும் சரி ப்ரைவேட் இடங்கள்னாலும் சரி அவங்களுடைய அழைப்புதல்களை ஏற்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் ஸ்கூலில் இப்போ சமீப கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 மாதமாக எல்லா இடத்துலையும் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மிலிட்ரி கேன்டீன், ஏன்னா இந்த மிலிட்ரி கேன்டீனுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 13,500 பேர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தில் அது இந்த ஏரியாவில் வந்து ஒரு மரம் நடுவில் வந்து நடக்கிறது ரொம்ப சிறப்பு, எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வைக்கிறோம், இது அணுகிக்கக்கூடியவங்க எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜவான்லாம் வந்து இதனுடைய நிழலில் ஏன்னா வெயிலில் இருக்கும்போது நிழலில் அருமை தெரியும் அப்படிம்பாங்க. அதனால் அந்த நிழலுடைய அருமை வந்து இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அதை அணுகிக்கும் போது அதனுடைய சந்தோஷங்களை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப காலமாக நாங்கள் ஒரு பிளானில் வச்சுக்கிட்டே இருந்தோம். அது ஏன்னா அந்த சூழ்நிலைகள் மாறி இன்றைக்கி இந்த 10 ஆகஸ்ட் 2021 இந்த மரண நடு விழா வந்து எங்களுக்கு செய்து கொடுத்த எங்கள் நெல்லை ஜவானுடைய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்வது வேண்டி. வணக்கம், நான் கேப்டன் ராமையா, நெல்லை ஜவான் சார்பாக இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் இந்த முன்னாள் இராணுவர்கள் இந்நாள் பணியில் இருக்கும் அனைவரும் இந்த பணியை மிகவும் சிறப்பாக, இது ஒரு 6வது சமூக பணியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 15 ஆகஸ்டில் 2 பணிகள் உள்ளன. கீழநத்தம் ஒரு பால்வாடி ஸ்கூல், அடுத்தால ராதாபுரத்தில் ஏற்கனவே மரம் நட்டிருக்கோம், அதுக்கு தேவையான தண்ணீர் வசதிகள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் 2 சமூக பணி விரைவில் நடைபெற உள்ளது, அது முக்கியமாக சுதந்திர தினத்தன்று நடைபெற இருக்கிறது. இன்று மிக அருமையாக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த கேண்டீன் மேலாளருக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நெல்லை ஜவான் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் வரும் இளைஞர்களுக்கு ஒரு இராணுவத்தில் சேர ஒரு விருப்பம் ஏற்படும், அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நெல்லை ஜவான் சார்பாக இன்று 6வது சமூக நலப்பணி நமது திருநெல்வேலி மாவட்ட கேண்டீன் மற்றும் முன்னாள் இராணுவ அலுவலகத்தின் அருகில் நமது கேண்டீன் மேலாளர் மற்றும் உதவி மேலாளர் முன்னாள் இராணுவ நலச்சங்க தலைவர் திரு முருகன் அவர்கள் அனைவரோட ஒத்துழைப்பின் பேரில் இன்று 6வது சமூக பணி மிகவும் நன்றாக மரம் நடுவிழா நட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் கனவை நினைவாக விதை நட்டுள்ளோம். எங்களுக்கு மரம் தந்து உதய நமது நெல்லை பசுமை குழுக்கள் சார் அவங்களுக்கும் நெல்லை ஜவான்ஸ் குரூப் அண்ட் குடும்பங்கள் சார்பாக அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கலந்து கொண்ட அனைத்து நெல்லை ஜவான்ஸ் குடும்பத்திற்கும் முன்னாள் இராணுவத்தினர் இந்நாள் இராணுவத்தினர் அனைவருக்கும் எங்களோட நெல்லை ஜவான்ஸ் குரூப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நெல்லை ஜவான்ஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர்
அருண்குமார் டேவிட் ராதாபுரத்துலேருந்து வரேன். நாங்கள் நெல்லை ஜவான்ஸ், அதாவது ஆர்மியில் இருக்கிற பர்சன் ரிட்டையர்ட் பர்சன் எல்லாம் இணைந்து நெல்லை ஜவான்ஸ்னு ஒரு குரூப் ஆரம்பித்து சமூக பணிகளை செய்து கொண்டே வருகிறோம். இந்த ஆறாவது சமூக பணியாக மரம் நடுவிழா சிஎஸ்டி கேண்டீன் பாளையங்கோட்டை முன்பாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ராதாபுரம் கவர்மெண்ட் ஐடிஐ முன்பாக மரங்களை நட்டோம், அது செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு கலெக்டரோடு இணைந்து தாமிரபணி ஆற்று கரையோரம் மரங்களை நட்டோம், அதுவும் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று இது ஒரு ஆர்மியில் சேர இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் மக்கள் ஒரு சமூக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இது மட்டுமல்லாமல் பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அவர்களுக்கு ஒயிட் வாய்ஸ் செய்து கொடுப்பது சில நல்ல வேலைகளை செய்து கொடுக்கிற பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். படை வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் படை வீரர் நலத்துறை உதவி இயக்குநராக நான் சில முன்னாள் படை வீரருக்கு சில அறிவுரைகள் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். நம்ம முன்னாள் படை வீரர் நல அலுவலகம் வந்து முன்னாள் படை வீரர்கள் மட்டுமல்லாமல் சர்வீங் சோல்ஜருக்கு உள்ள வெல்ஃபேரும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சர்வீங் சோல்ஜரை பொறுத்தவரையில் சேஞ்ச் ஆஃப் ஹோம் அட்ரஸ், அவங்களுடைய போலீஸ் ப்ரொடெக்ஷன், ஃபேமிலி தான் ப்ராப்ளம்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன், டிச்சார்ஜ் ஹோம் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி மட்டும்தான் வரும். மற்றபடி முழுமையாக நம்ம செய்யறதெல்லாம் எக்ஸ்டர்ஷன் வெல்ஃபேர். எக்ஸ்டர்ஷன் வெல்ஃபேருக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்டர்ஷன் வெல்ஃபேருடைய முழு இதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்டர்ஷன் தெரிய மாட்டாங்க. ஏதோ அந்த ஆஃபீஸுக்கு அடிக்கடி வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன செய்யிட்டுருக்காங்கன்னு தெரியுது. நாங்கள் நம்ம ஸ்டாஃப், நான், எங்கள் ஸ்டாஃப், எங்கள் துறை எல்லாமே முன்னாள் படை வீரர்களுக்கு சேவை செய்வதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லிவிடுவேன். பொதுவாக எக்ஸ்டர்ஷன் இருக்கு ஆர்மிலேருந்து வந்த பிறகு அவங்க வேலை வந்து எல்லாருமே வந்தவுடனே ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்னு நினைக்காங்க. அரசாங்க வேலை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். ஒரு இப்போ பார்த்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 100 to 150 பேர் டிச்சார்ஜ் வராங்க எவ்ரி இயரில். ஒரு வருஷத்தில் 100 to 150 வராங்க, எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. நீங்கள் சுய தொழில் செய்து உங்கள் வருவாயை பெருக்கிக்கலாம், பென்ஷன் வாங்குவீங்க, அது கூட உங்களுக்கு என்ன தெரிஞ்ச தொழிலை, எந்த வியாபாரமோ தொழிலோ எதுவான பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம துறையில் இருந்து பேங்க் மூலமாட்டு எவ்வளோ நீங்கள் லோன் வாங்கினாலும் மேக்ஸிமம் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அசல் நீங்கள் கட்டி ஆகணும், வட்டியில் உங்களுக்கு 75% ஃப்ரீ. அதேமாதிரி அதே சிஸ்டம் வந்து எஜுகேஷன் லோனுக்கு உண்டு. இப்போ பிள்ளைகள் படிக்க ஹையர் எஜுகேஷனுக்கு நிறைய செலவாகுது, நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அதே மாதிரி சிஸ்டம் லோனுக்கும் 10 லட்சம் வரைக்கும் 75% சப்சிடி கிடைக்கும். மற்றபடி திருமண மானியம், கல்வி மானியம், முன்னாடி இறந்த மானியம் இருக்குது, இந்த மாதிரி இந்த எண்ணற்ற வகையிலாம் மானியம் எல்லாமே எங்கள் போர்டு எங்கள் ஆஃபீஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எல்லோரும் கேட்டு பயனடையுமாறு முன்னாள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். அதேமாதிரி கேந்திர சைனிக் போர்டில் இப்போ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப். அது வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு, இந்த பிஇ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எம்பிபிஎஸ் இந்த மாதிரிலாம். அதுக்கு வந்து நம்ம 25,000 ரூபா, நாங்கள் வருஷத்துக்கு 25,000 கொடுக்க, அங்கே வந்து 36,000 ரூபா கிடைக்கும். அதுக்கும் எல்லாருக்கும் அந்த எலிஜிபிலிட்டியை கலெக்ட் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாரும் அப்ளை பண்ணி எல்லா சலுகைகளையும் பெற்று இது மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அதில் இன்னொன்று, இந்த புதுசாக ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, எக்ஸ்டர்ஷன் எல்லாம் யாராவது உங்கள் பிள்ளைகளை ஆர்மிக்கு சேர்த்தாக்கா ஓவர் லெவலில் சேர்த்தா 25,000 ரூபா, அதே டைரெக்டாக சிடிஎஸில் போட்டு ஆஃபீஸராக சேர்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபா உங்களுக்கு ட்ரைனிங் இதுக்காக கொடுக்கும். அது நம்ம ஆஃபீஸில் ரொம்ப பேர் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு தெரிய மாதிரி 1-2 பேர் தான். அதேமாதிரி அவங்க பிள்ளைகளை ஆர்மிக்கு சேர்த்தா இந்த இது இல்லாமல் பொதுவாக சிவிலில் உள்ளவங்களும் பிள்ளைகளை ஆர்மிக்கு சேர்த்தா, ஒரு வீட்டில் ஒரே பையன் இருக்குது அந்த பையனை ஆர்மிக்கு சேர்த்தாலோ, இல்லை நிறைய பயமாக இருக்குது ரெண்டு பேருக்கு மேலே சேர்த்தாலும் அவங்களுக்கு தனியாக கிராண்ட் இருக்குது, ஒரு மெடல் இருக்குது அவங்க பெற்றோர்களுக்கு. இது சிவிலியனுக்கும் பொருந்தும். ஆமாம், அப்புறம் ஹவுஸ் லோன் ஒன்று புதுசாக வந்திருக்கு. எக்ஸ்டர்ஷன்மேனோ யாருமே வந்து டிச்சார்ஜ் வந்த பிறகு அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, அவங்க ஒய்ஃபும் அவருக்கு வேலை கிடைக்கல, அவர் வீடு கட்டணும் ஆசைப்பட்டு கவர்மெண்ட் லோன் வாங்கினார்னா எந்த பேங்க் இல்லையாது, நேஷனலிஸ்ட் பேங்கோ, பிரைவேட் பேங்கோ, ஐசிசி பேங்க் மாதிரி எந்த பேங்க் லோன் வாங்கினாலும் 1 லட்சம் ரூபா ஃப்ரீ நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுப்போம். ஏற்கனவே அது கண்டிஷனாக ஏற்கனவே வேலை வீடு இருக்கக்கூடாது, எக்ஸ்டர்ஷன்மேனோ ஒய்ஃபோ வேலை பார்த்துட்டு கூட கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு, அது மட்டும் தான் கண்டிஷன். இந்த மாதிரி அவங்க லோன் வாங்கி வீடு கட்டினா 1 லட்சம் ரூபா நம்ம ஃப்ரீயாக துறை மூலமாட்டு நலநிதியிலேருந்து கொடுக்குறோம்.